வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம ஈஷு சமையலறை. இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் லாஸ்ட் வீக்கு வீடை ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ நான் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் புதுசாக வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஷாப்பிங் போயிட்டுருக்கேன். ஏன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஸோ நான் ஷாப்பிங் போகிற வீடியோஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். ஸோ உங்களுக்கும் ஏதாச்சும் இதுலேருந்து கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சரி நம்ம இதை வீடியோஸாக எடுத்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நான் லாஸ்ட் வீக்கை வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கிறதுக்காக ஷாப்பிங் போனேன். எங்கே போனோம் அப்படின்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ்க்கு. அப்படிங்கன்னா பாண்டி பஜார் பக்கத்தில் ராஜபாதர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறது. இது வரைக்கும் நான் போனதில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன் ரத்னா ஃபேன் ஹவுஸ்னு. ஆட்லெலாம் கூட பார்த்துருக்கோம்ல. இதுக்கு பக்கத்துலேயே ரத்னா எலக்ட்ரிக்கல்ஸ் ஷாப் இருக்குது. ஸோ அதை தாண்டி போனால் தான் ரத்னா ஃபேன் ஹவுஸ் வரும். நான் இந்த ரெண்டுத்துக்குமே போய் பார்த்தேன். ரெண்டுத்துலேயும் ப்ரைஸ் வைஸ் மோரார்லாம் சேமாக தான் இருக்குது. பட் ரத்னா ஃபேன் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா 30 to 50 rupees கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கினது அங்கே தான், ரத்னா ஃபேன் ஹவுஸில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் எது பெஸ்ட்டு, எந்த கடையில் இந்த மாதிரி ஃபேனு எக்ஸாஸ்ட் ஃபேன் அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வேறு எதுவும் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னா நான் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அதனால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஓரியன்டல் கம்பெனி. ஓரியன்டலோட எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபேன் எல்லாம் பார்த்தோம். எவ்வளோ வெரைட்டிஸ், எதை வாங்குறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நான் என்ன பிளான் பண்ணி போனேன் அப்படின்னா ஹை ஸ்பீட் எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரெண்டு கம்பெனியில் மட்டும்தான், இந்த ரெண்டு ப்ராண்டில் மட்டும்தான் இந்த ஹை ஸ்பீட் வருதுன்னு அவங்க கடையில் சொன்னாங்க. எதில் அப்படின்னா ஓரியன்டல்லையும் போலார்லேயும் வருது. ஸோ நான் ப்ரைஸ் பார்த்தம்போது ஓரியன்டல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் நான் போலாரில் தான் வாங்கினேன். போலாரில் நான் ரெண்டு வாங்கினேன். ஒன்று வந்து 1050, அது வந்து ஃபுல்லாக மெட்டல், அது வந்து கிச்சனுக்காக வாங்கினது. அப்புறம் பாத்ரூம்காக பிளாஸ்டிக்கில் வாங்கினேன், அது வந்து 850 rupees. இதுவே நீங்கள் ரத்னா எலக்ட்ரிக்கல்ஸில் அதையே 890 rupees கொடுத்தாங்க, சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 40 rupees டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் 40 rupees டிஃப்ரென்ஸ். பட் ஓகே, 40 rupees நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தானே. ஸோ நான் வந்து ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் ஃபர்ஸ்ட் போனேன். ஸோ நான் அங்கேயே வாங்கிட்டேன். பட் அதோடய ப்ரைஸ் இங்கே விசாரித்தப்போ 890 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபேன் பார்த்துட்டு அப்படியே உள்ளார போனோம் அப்படின்னா அங்கேயே வாட்டர் ஹீட்டர் இருந்துச்சு. வாட்டர் ஹீட்டரில் கிராம்ப்டன், வீனஸ், ராக் கோல்டு இந்த மூணு கம்பெனி நான் பார்த்தேன் அங்கே இருந்துச்சு. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து எல்லாத்துக்குமே 6500 ஸ்டார்ட் ஆகுதாமா. ஸோ நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு, நிறைய ஷேப்ஸில் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் எப்படி பார்த்துருக்கேன்னா, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் பார்த்தது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். பட் பெருசு சின்னதுன்னு சைஸில் மட்டும் வேரி ஆகும். பட் நான் இங்கே பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்துச்சு, பார்க்கவே அழகாக இருந்தது. அப்புறம் ஏதோ ஆஃபர்லாம் கூட போச்சு, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. பட் நான் என்னங்கிறத கிளியராக விசாரிக்கலை. ஏன்னா நான் வாங்க போகிற ஐடியா இல்லாததுனால விசாரிக்கலை. ஜஸ்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபேன் இருக்கு. அப்புறம் அதே இடத்துலையே வந்துட்டு ஃபேன் கூட மட்டும் இல்லாமல் ஏர் கூலரும் இருந்துச்சு. ஏர் கூலர், வாட்டர் ப்யூரிஃபையர், ஆர்ஓ எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயுமே நிறைய ஆஃபர்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பில்லெல்லாம் போட்டுவிட்டு டெலிவரி வாங்க போகிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது சன்ஃப்ளேம் கம்பெனியோட கேஸ் ஸ்டவ்வும் சிம்னியும் இருந்துச்சு. ஸோ சன்ஃப்ளேம் உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு சன்ஃப்ளேம் தான் கேஸ் ஸ்டவ்னாலே, அடுத்தது தான் ப்ரெஸ்டீஜ் வரும். பட் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள்லாம் என்ன பிராண்ட் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, நாங்கள் டெலிவரி வாங்க வந்துட்டோம். டெலிவரி வாங்குகிற இடத்துல என் பிரித்து ஒரே ஒரு ஃபேன் மட்டும் நான் செக் பண்ணி காமிக்க சொன்னேன். ஸோ நான் அதை வீடியோ எடுத்தேன், பாருங்கள். பேக்கிங்கே நல்லா நீட்டாக இருந்துச்சு.
இதுதான் வந்து நான் வாங்கின இந்த மெட்டல் ஃபேன் என்னோடய கிச்சனுக்கு போட போகிறது. இதோட ப்ரைஸ் வந்து 1050, போலார் கம்பெனி, ஹை ஸ்பீட் தான். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வெளியிலேயே மெட்டலில் க்ளோஸ் பண்ணுற இந்த லிட் இருக்குது. ஸோ அதனால் இது வாங்க தேவையில்லை, வெளியில் போடுறதுக்கு நீங்கள் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே உங்களோட செவரோட இன்னொரு பக்கத்தில் அவங்க கழட்டி ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. செக் பண்ணி காமிக்கிறாரு, இதெல்லாம் ஓடுது. இது எப்படி திருப்பி பேக் பண்ணுறாருன்னு பாருங்கள், கிடக்கிட கிடையாடன்னு எடுத்து பேக் பண்ணிட்டு அந்த பேக் பண்ண ஃபேனை அவர் பாக்ஸ்குள்ளே வச்சதுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோன்னா பேக் பண்ணிட்டு ஃபேனை தூக்கி பாக்ஸில் வைப்போம், பட் இவர் அப்படி பண்ணல, ஃபேன் மேலே பாக்ஸை தூக்கி போட்டு டக்குன்னு கவுத்துட்டாரு. ஸோ நல்லா இருந்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என் கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு ஐடியா கிடச்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.